Hello friends, good morning. Welcome back to Deep's Tamil Kitchen vlog. So in the weekend vandu long weekend and moonal leave velli sani nyayante hopefully vandu ellathukkum indha weekend super ah irukum nambaren. So iniki vandu Friday so actually net night vandu mithun thungave 12 o'clock aichu appuram vandu morning 5 o'clock irna feed panna appuram vandu appadiye thungiten so leave dana appdin solita. So ipo time 7:30 marudiyum vidun elundha elundha illana appadi thoongirpan nenikiren. So avaru vandu aludena elupi vittaara feed panna solli, so feed panna solli elupi vittu ipo vandu romba kadamayoda yoga pannitirukkaru. So usually pathina sometimes indha mari yoga pannuva appuram sila time pathina cycling pannitirupan illana kamdu paduthu swimming pannitirupan. So usually ivanga pandra poses ellame pathina edhaadu exercise yoga pandra mariye da irukum. So ரொம்ப க்யூட்டா பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் வீடியோ எடுக்கும்போது இவ்வளவு சூப்பரா பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஓகே, சோ வந்து உனக்கு இப்போ ஃபீட் பண்ணிட்டேனா நெக்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விகாஷ்னி தூங்கிட்டு இருக்கா. சோ யூஷுவலாவே லீவ் அப்படின்னா விட்டுருவேன், எழுந்திருக்கும் போது எந்திரிப்பா. ஸோ இன்னைக்கு லீவுன்றா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:30 10:00 தான் எந்திரிக்கும்னு நினைக்கிறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா விளாடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா காலை 7:30 கூட எந்திரிச்சிருவான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 9:30 தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த கோட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பேபி கோட்டு, அது வந்து கிட்ஸ் பெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, இப்போ வந்து உனக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி, ஸோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் நோ ஆயில் சட்னி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எண்ணெயை ஆட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண போகிற சட்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொத்தமல்லி தழை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி கீரை என்ன சொல்கிறது ஹர்ப்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னாலே மெட்டபாலிசம் ரேட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் ஜாஸ்தி பேர்ன் ஆகும் ஃபேட்டு. அப்புறம் இங்கே வந்து தேங்காய் இருக்குது. ஸோ தேங்காய் வந்து யூஸ் பண்ணலாமா வெயிட் லாஸ்க்குன்னு கேட்காதீங்க. தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தாங்க, அதை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. இதில் ஜஸ்ட் ஒரு 3 tablespoons தான் இருக்குது. ஸோ 3 பேர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு 1 tablespoon தான் வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து வெயிட் லாஸை ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது. ப்ளஸ் நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுவோம், அது வந்து ப்ரோட்டீன் ரிச். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதிலே விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் வந்து ஃபைபர் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்காமலே சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு இட்லி ஒரு தோசை. ஸோ அந்த தோசை வந்து ஒரு 3-4 சொட்டு தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறையா எண்ணெய் ஆட் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சொல்லிக்கலாம் நீங்கள் ஒரு பிரீஸ்ட் ஃபீடிங் மாம் இந்த மாதிரி ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்றது ஓகேவா அப்படின்னா அவங்களுக்கான பதில் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு 200 ml மில்கில் 2 tablespoons ஓட்ஸ் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடும். இது கூட நான் அதுவும் சாப்பிட போகிறேன். யூஸ்வலாகவே ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து சுரக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். விகாஷ்னி எழுந்துட்டா, அவளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் மெத்துனை வந்து குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 11 o'clock கூட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை ஆக்சுவலாக எடுத்தேன். ஒரு ஆப்லேருந்து சில ஷாப்பிங் ஸ்டஃப்லாம் காமிச்சது, இந்த மாதிரி இயரிங்ஸு நெக் பீசஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் ஸ்டஃப் இதெல்லாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியூ பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கே நம்ம ஒரு பொருள் ஆன் பண்ணோன்னா அப்படியே சஜஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஆப்பில். பட் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ்னால் குட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியல. மேபி ஒரு 1000 or 1500 rupees ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆப் சப்போஸ் நல்லா இருந்தது, அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆப் நேம் சொல்கிறேன். டைம் 12:15 ஆகிடுச்சு, லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லன்ச்சுக்கு வந்து முன்னாடி வீலாகில் வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலான் இருந்து அப்புறம் வந்து ராகி லக்காளி செய்யலான் இருந்து கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் மஞ்சூரியன் சாப்பிட்ருந்தேன்.
நீல அரௌண்ட் 2 வீக்ஸ் முன்னாடி போட்ட விலாகிங் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி தான் அந்த ஆசனம் தான் ஏறப்போகுது. நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபோன் எங்கே வச்சேன்னு தெரியல. Call my mom. Calling my mom. ஸோ அம்மாவுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, அம்மா நல்ல கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக. க்ராசரி அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனுக்கு சில ஸ்டஃப் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக பார்ப்போம். ஓகே, மித்துன் கிருஷ்ணான்னு சொல்லணுமா? மித்துன் கிருஷ்ணா, மித்துன் கிருஷ்ணா அவங்க அக்காவோட ரெக்வஸ்ட்டு. மித்துன்னு சொல்லக்கூடாது. ஓ, ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஓ, வேற ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்களா? உங்க பார்பி பார்பிக்கா? ஓகே ஓகே ஓகே. ஸோ விகாஷினி வந்து அவங்க டாய் பாக்ஸில் எடுத்து வச்சு நீட்டாக உட்காந்துட்டாங்க. 3 days லீவ் இல்லைங்களா? ஸோ வந்து அப்படியே வந்து ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா விளாண்டதும் அவங்களே நீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப குட் கேர்ளாக இருக்கிறாங்க. ஸோ முடி அது மாதிரி உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஏஜ் ஒரு 6 to 7 years ஆகிட்டிங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. முடிஞ்ச அளவு அவங்க ஹோம்ஒர்க் முடித்ததும் அவங்களோட புக்ஸில் எடுத்து பேக்கில் வைக்கிறது, விளாண்டு முடித்ததும் டாய்ஸில் எடுத்து வைக்கிறது, சாப்பிட்டு முடித்ததும் பிளேட் கொண்டு போய் சிங்கில் போடுறது. ஐயோ சரிடா கியூட்டி. அவங்க பிளேட் கொண்டு போய் சிங்கில் போடுறது, தண்ணி வேணால் அவங்களே எடுத்து குடிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி பழக்கம்லாம் நம்ம இப்போயே பழக்கிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இப்படி வந்து நம்மளே எல்லாம் செய்கிறோம். அவங்க ஸ்கூலுக்கு போனோம்னா எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. லஞ்ச் பேக் அழகாக எடுத்து வச்சு அவங்களே டவல் போட்டு சாப்பிட்டுட்டு அவங்களே உள்ளே எடுத்து வச்சுக்கிறது, அப்புறம் ஸ்கூல் பேக்கில் வந்து புக்ஸ்லாம் ஸ்கூலில் எடுத்து வச்சுக்கிறது, பேக் எடுத்துகிட்டு வரதுன்ட்டு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். பட் வீட்டில் வந்து நாம் கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டு அதெல்லாம் பழக்காமலே இருப்போம். இன்னொன்று செல்லம் அப்படின்றத விட நம்ம வந்து இன்னும் குழந்தைன்னு நினச்சிட்ருப்போம். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் வளர வளர அவங்களோட வேலையை அவங்களையே செய்ய வைக்கிறது ஓகே. அவங்க வந்து இப்போ இருந்தே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. ஸோ வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா விகாஷினி விளையாடுதும். நிறையா டாய்ஸ் போட்டிருந்தானா அவங்க அப்பா ஹெல்ப்போடு எடுத்து வைப்பான், சில டைம் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வந்து அவளே எடுத்து வச்சிருவா. அப்படி தானே பேபி? ஓகே. ஸோ உள்ள எங்க போறீங்க? வந்து பிரியாணி செய்யறதுக்கு பிரியாணி அரிசி யூஸ் பண்றேன். ஸோ யூஸ்வலாக பாஸ்மதியில் செய்வேன், பட் இன்னைக்கு பிரியாணி அரிசியில் செய்ய போறேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூண்டு இஞ்சி எல்லாம் தொளிச்சு வச்சிடலாம். ஸோ தட் அதில் பேஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்றேன். ஸோ வந்து பிரியாணி அப்படின்னா ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். அதுவும் வெஜிடபிள் பிரியாணி விட மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப நிறையா கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. மல்லித்தலை கொஞ்சம் ஃபைனலாக வந்து இந்த மஷ்ரூமை சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ண போகிறேன். டீ கன்ஃபியூஷனில் இருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் செய்யலாமா மண் சட்டியில் செய்யலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ தீஸ் டேஸ் வந்து நான் மேக்ஸிமம் குக்கிங் இந்த மண் சட்டியில் தானே செய்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது இதில் குக் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வாஷ் பண்ண உடனே கம கம கமன்னு அப்படி ஒரு மண் வாசனை வருது. அப்புறம் குக் பண்ணும்போதும் அந்த இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவரெலாம் அப்படியே தனித்தனியாக அப்படியே ஸ்மெல் அரோமா அப்படியே இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், மண் சட்டி தாங்க. இதை வந்து எதனாலும் ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ ஃபாரினில் இருந்த வரைக்கும் நான் ஸ்டிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, செராமிக்னு எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலுமினியம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதில் குக் பண்ணலாமா இல்லை இதில் குக் பண்ணலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா இதில் குக் பண்ணால் நான் வந்து இது வரைக்கும் பிரியாணி வந்து டைரெக்டாக குக் பண்ணதே இல்லை, எப்பயுமே குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக பண்ணால் லேயர் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் பண்ணலாம் அப்படின்ட்டு, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில்
பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். எனிவேஸ் கொஞ்சம் பயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா தான் டேர்ன் அவுட் ஆகணும், ப்ராப்ளம் இல்லை, என்ன மிக்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் வராது, அப்போ வந்து குழச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணிவிடுவோம். ஸோ மண்சட்டியில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் பாருங்கள், சிம் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த இதுவும் வச்சுருக்கேன், ஓகேயா? ஸோ தட் இன்னும் வந்து ஃப்ளேம் அது கம்மியாக தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஹீட் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் கொண்டு போகணுன்ற அவசியமே இல்லை. ஈவன் வந்து நீங்கள் எல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட இட் கண்டினியூஸ் டு குக் அரவுண்ட் ஃபார் 2 more minutes கூட இருக்கிறது கொதிச்சுட்டே தான் இருக்கும். நல்லா மண்சட்டி இல்லையா திக்காக இருக்கிறதுக்கு நல்லா ஹீட் மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து ஐ லவ் குக்கிங் இன் திஸ். ரொம்ப சிம்பிளாக வச்சு குக் பண்ணோன்னா வந்து எதுவுமே தீயறது இல்லை, ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஆட் பண்ணால் கூட ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஐ லவ் யூஸிங் திஸ். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே வந்து பிரியாணி டேர்ன் அவுட் ஆகிடுச்சு இந்த மண் சட்டியில். ஸோ எங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை காமிக்கவே இல்லை தீபா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இதை எப்படி செஞ்சேன் அப்படின்ற வீடியோவும் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக வந்து மண் சட்டியில் மஷ்ரூம் பிரியாணி அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு 1 week or 10 days நான் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேர்ன் அவுட் ஆயிருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஃபிலிமிங்லாம் முடிஞ்சது, வந்து ஹஸ்பண்ட் வந்தாச்சு, அங்கே போயிட்டு லஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மித்துனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ரெடி ஆகி வெளியில் கிளம்பணும். ஓகேங்க, சார் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்புறோம். மித்துன் குட்டிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டேன், வந்து தூங்கிட்டு இருக்கான். நியர்லி ஒரு 2 hours எப்படியும் தூங்குவான். டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ மேபி ஒரு 6:15 அந்த மாதிரி தான் எழுந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் யூஸ்வலாக 10 வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருப்பான். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே வந்து மித்துனுக்கு தேவையான ஸ்டஃப் எல்லாம் வந்து இந்த போர்ட்டபிள் டயாப்பர் பேக்கில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து செக்ஷன் பேக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெட் பைப்ஸு, டயாப்பர், அப்புறம் ஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, ஃபீடிங் பாட்டில், ஃபார்முலா இன்கேஸ் எமர்ஜென்சிக்காக, இல்லைன்னா ப்ரீஸ் ஃபீடிங் தான். அப்புறம் விகாஷ்னிக்கு ஸ்நாக்கு, டாய்ஸு, அம்ப்ரெல்லா, அப்புறம் டவல், கட்சிப்னு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 items இந்த ஒரு சின்ன பேக்கில் இருக்குதுங்க. டயாப்பரிங் பற்றி கூட நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் க்ராசரி மட்டும் வாங்குறதுக்காக போயிருக்காரு. பேக் ஃப்ரம் ஷாப்பிங், விகாஷ்னி மித்துன் ரெண்டு பேரும் கார்லேயே தூங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ வந்து ஹேர்லாம் எடுத்து நல்லா மேலே கிளிக் பண்ணிவிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, லைட்டாக மேக்கப் போட்டிருந்ததுனால ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டரில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல்னால் இன்னொரு தடவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு சுத்தமாக வந்து ஃபேஸ் நேச்சுரல் ஸ்கின் ஆனதுக்கப்புறமா செல் கன்ஸ்ட்ரக்ஷன் சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து விட்டமின் சி சீரம், நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ போய் நான் தூங்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த விலாகிங் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ விட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். குட் நைட்.